வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோரில் ஷோரில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா ரிலீஸ் ஆற படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டுப்புறா காட்டுப்புறா படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கம் டேரக்டர் கின்னஸ் பாபு கணேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் முதல் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதியகம் சார் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா ஒரு ஒரு மூணு வருஷத்தினுடைய ஸ்ட்ரகிள் இது படம் முடித்து வெளியாகணும்னு வரும்போது ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய படங்களாக வரும் சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி சூழ்நிலையில் ஸோ அது தேட்ரு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கிரியேட் ஆகும்போது கொரோனா வந்துச்சு ஸோ டூ இயர்ஸ் அதில் நம்ம டோட்டலி பிளாக் ஒன்றுமே பண்ண முடியல அது முடிஞ்சு இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்ட கிட்ட ஒரு நூற்றி இருபது திரையரங்குகளை வந்து ஓடிட்டுருக்கு எல்லா தேட்டர்லேயும் ஒரு ஜனங்க த்ரில் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்ருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஒரு த்ரில்லரான படம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக பேர் காரணம்னு ஒன்று கேட்போம் இது காட்டுப்புறா எதுக்காக வச்சுருக்கீங்க காட்டிலே ஃபுல் ஷூட் எடுத்திருக்கீங்களா இல்லைன்னா புறா ஒரு முக்கிய பங்கு வகிக்குதா எதற்காக அதுக்கு காட்டுப்புறான்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க என்னுடைய முதல் படம் கடல் புறா கடல் ஒரு கடல் சம்பந்தப்பட்ட ஒரு மீனவன் ஒரு கதை அதுக்காக வச்சு அதே போல் இந்த படம் காட்டுப்புறான்னா எதிர்பாராத விதமாக ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஒரு காட்டுவாசி பொண்ணை சந்திக்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஜாலியாக பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சீரியஸான ஒரு மரணத்துக்கு ஆகிடுது ஒருத்த காட்டுவாசி பொண்ணு தன்னைத்தானே கொழித்துக்கிட்டு இறந்துருவாள் ஓகே ஸோ அது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ ஒரு ஜங்கிள் கேர்ள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால வஹிதா அப்படின்ற ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுக்கு காட்டுப்புறா அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு ஓகே இன்னைக்கு நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன் இந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னு சொல்லி ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்களாம் சொன்ன ஏ அந்த ஃபேமஸான பாட்டில் வருவார் நீ கட்டும் சீல் அந்த சாங் உனக்கு மறந்து போச்சு அவரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு சாங் தான் டக்குன்னு மனசில் அது நிற்கிது அதே போல் ஒரு டீம் இன்டர்வியூ ஒரு மூவியை பற்றி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா ஒரு எடிட்டர் வருவார் ஒரு டைரக்டர் இருப்பாங்க ப்ரொடியூசர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் இந்த படத்தை பற்றி ஆல் எல்லாமே நானே சொல்வேன் பிகாஸ் எல்லா துறையிலுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவ்வளோ வேலையும் ஒருத்தரை பண்ண முடியுமான்ற ஆத்திரியாக தான் வருது எதற்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க எதனால் அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தது எனக்கு வந்து குருன்னு எடுத்துக்கிட்டால் பாரதி ராஜா சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் முதல் மரியாதை அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அது கடலோரக் கவிதைகள்னு அவர் ஒரு படம் பண்ணார் தமிழில் வந்து சத்யராஜ் பண்ணார் தெலுங்கில் சிரஞ்சீவி சார் பண்ணார் ஸோ இந்த மூணு படமும் என் வாழ்க்கையில் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி டைரக்டர் பாரதி சார் கூட இருந்தது அதே போல் டி ராஜேந்தர் சார் வந்து எனக்கு ஒரு குரு ஸோ அவர் வந்து அப்போயே நைன் டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுவார் நீ டைரக்டராக ஃபோட்டோகிராஃபி அவர் பண்ணுவார் அருமையான கேமராமேன்ஸை வந்து யூஸ் பண்ணுவார் ஆனால் வந்து டேரெக்டர் ஃபோட்டோகிராஃபி அவர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உண்மையிலே வந்து நம்ம ஒரு நல்ல படத்தை பட்ஜெட்டில் கொடுக்கணுன்னா கேமராமேன் கம் டேரக்டராக இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும் ஸோ நிறைய அதுக்கு உதாரணம் நிறைய பேர் வந்து சாதிச்சிருக்காங்க பாலு மகேந்திரா சாராக இருக்கட்டும் இப்போ கடைசியில் வந்து ஜீவா இட்ஸ் நோ மோர் பட் அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் வேலை கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு லெனின் சார் கூட பழகிற வாய்ப்பு ஆண்டனியோட பழகிற வாய்ப்பு இதெல்லாம் வந்து டெக்னீஷியனாக இருந்ததுனால நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் ஒரு ஹீரோக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட ஹீரோனு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதால உங்களோட மகன் சொல்கிறதான்னு தெரியல ரிஷிகாந்த் அவரை பத்தி ஜென்ரலாக எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பாடி பில்டர் அவரோட பாடி அவர் பயங்கரமாக மெயின்டெயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நாங்கள் சிவகார்த்திகனோட ஒரு நடித்த படத்தையும் நாங்கள் பார்த்திருக்கோம் அவர் ஃபுல் டைம் ஹீரோவாக பண்றாரு அப்படின்ற போது அப்பாவை எப்படி ஃபீல் பண்றீங்க டேரக்டர் எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த ஃபீல் எப்படி உங்களுக்கு அவன் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் ஸ்கூல் படிக்கும்போதே இஸ் ஏ கிரிக்கெட்டர் இப்போ இஸ் பிளேயிங் ஃபார் தமிழ்நாடு அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி கிரிக்கெட் லீக்குன்னு ஒன்று வந்துச்சு அந்த விஷால் டீமுக்கு அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக போகும்போது தான் அவன் சினிமாக்குள்ளே ஹீரோவாக இருந்தால் தான் அதை வந்து போக முடியுன்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது இந்தியா ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அப்போது வந்து இ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ் ஸோ இப்போ ஆக்டிங் வந்து அவனுக்கு ஒரு செகண்ட் மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இதுவே நிறைய ஆஃபர்ஸ் ராணாவோட ஒரு படம் பண்ணுறான் ஹிந்தியில் ஸோ தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறான் நம்ம இப்போ டி ராஜேந்தர் சார் படம் பண்ணுறான் வெற்றிமாறன் சார் வந்து அவனை பார்த்ததுமே இவன் வந்து ஒரு ஹாலிவுட்டு ரேஞ்சு இவனை மாதிரி இந்தியாவில் வந்து யாருக்குமே இப்படி ஒரு உடற்கட்டு இல்லைன்னு இஸ் இப்போ லாஸ்ட் வீக் வந்து மாடல் இந்தியான்னு ஒரு டைட்டில் அடிச்சிருக்கான் ஓகே இஸ் வித் எயிட் பேக்ஸ் ஸோ தமிழ்நாடு சிக்ஸ் டைம்ஸ் மிஸ்டர் இந்தியா டூ டைம்ஸ் மிஸ்டர் ஏஷியா டூ டைம்ஸ் வேர்ல்ட் நம்பர் சிக்ஸ் இதில் என்ன ஒரு இவன் நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கான் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு டைட்டில் அடிக்கணுன்னா மூணு நாள் வாட்ரு கட் பண்ணணும் அந்த வாட்ரு கட் பண்ணால் வெறும் வெள்ளரிக்காக மட்டும்தான் அவங்க அந்த தண்ணிக்கு பில் சாப்பிடுவாங்க அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி இருந்தால் தான் அந்த எயிட் பேக்ஸோடு இருந்து ஏன்னா உலகத்துலேருந்து எல்லாருமே கலந்துக்கும் போது நம்ம கோல்டு அடிக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பல தடவை வந்து பிளட் வாமிட் எடுத்துட்டு கூட அதை திருப்பி வாயிலாம் கழுவிட்டு போய் மேடையில் நிற்க வேண்டிய கண்டிஷன்லாம் நம்ம பார்த்து ஒரு கமாண்டோ ஒரு இராணுவ வீரர்கள் எப்படி அந்த பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி கஷ்டப்பட்டாதான் அந்த உடம்பு வரும் அது அவன் வந்து இவ்வளோ டைட்டில் அடிச்சுட்டு இன்றைக்கி சினிமாவில் வரான்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது நிறைய ஈரோஸ் வந்து அவனை பாராட்டுறாங்க ஸோ யூஷுவலாக வந்து ஒரு ஹீரோ உள்ளே வரும்போது நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும் நிறைய செக்கு வைப்பாங்க அதெல்லாம் இருக்கும் அதையும் மீறி ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் வந்து இவன் வரணும் இவன் மாதிரி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம தேசிய கொடியை அவன் மேலே போது டைட்டில் அடிக்கும்போது ஐ ஃபீல் ப்ரவுட் ரியலி பார்க்குற எங்களுக்கே கூஸ் பம்ஸாக இருக்கும்போது ஒரு தகப்பனா உங்களுக்கு அது எவ்வளோ பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்குன்றது எங்களுக்கு புரியுது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டராக இருக்கார் எந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் நல்லா நடிப்பான் ஏன்னா அவன் அவன் வந்து அவனை வளர்த்துக்கிட்டான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூத்து பற்றை போனான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சிடுவான் த்ரீ செவன்ட்டின்னு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு உடம்பு இப்படி தான்டா வேணும் இதில் வந்து கொஞ்சம் எலச்சி ஒரு மாதிரி இருக்கணும்னா அதில் இருந்தான் இந்த படத்தினுடைய முடிவில் பார்த்தா அடுத்த படத்துக்கான ஒரு எயிட் பேக்ஸு ப்ளஸ் பாடி பில்டிங்கோடு தேவைன்னு ஒன்று அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி அவன் சேஞ்ச் ஆகியிருக்கான்றத நம்ம இந்த படத்துலேயே வந்து எண்டு ரீலில் நம்ம போட்டிருக்கோம் பொதுவாக பேய் படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லார் லைஃப்லையுமே ஏதாவது ஒரு பெயின் விஷயமான சம்பவங்கள் நடந்திருக்கோ ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு பெயினா பயமா இல்லை பேய்னா பயம் இல்லை இருக்குது எப்போ நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறா மாதிரி கெட்ட ஆத்மாக்களும் இருக்கும் நீங்கள் நம்ம ஒரு சில கோயில்கள்லாம் போகும்போது அவங்க ஏன் அப்படி ஆடுறாங்க ஏன் அவங்கள அடிக்கிறாங்க இந்த பேயை ஓட்டுறவங்களாம் ஏன் இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை காரணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டது இந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் இதை வந்து இந்த குழந்தைய வந்து அந்த உள்ளே இருக்கிற பேய் கூட கூட்டு போயிடுமா இல்லை சாவடிச்சிடுமான்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும் இது இது எப்படி பிளான் பண்ணி காலி பண்ணுது இது கூட இந்த குழந்தை கூட வந்து ஒரு டர்க்கி இது வரைக்கும் வந்து ஹோமன் அது மாதிரி இங்கிலீஷ் ஹாரர் ஃபிலிம் பார்த்தா கூட ஒரு கருப்பு கலர் நாய் தான் இருக்கும் பேய்க்கு சப்போர்ட்டாக இதில் வந்து நம்ம டர்க்கியாக யூஸ் பண்ணியிருக்கோம் டர்க்கிக்கு அது அது எப்படி திரும்புதோ நடக்குதோ நம்ம அப்படி தான் கேமரா வச்சு அதை யூஸ் பண்ண முடியும் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நாலு டாக்ஸ் நடு நடிச்சிருக்கு அந்த டாக்ஸ்லாம் வந்து ஃபெரோஷியஸ் டாக்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுறது தானே ஹீரோ ரிஷி வந்து ஒரு இருபது நாய் வளர்கிறாரு ஓகே அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டே வந்து டாக்ஸ் தான் ஸோ அது எல்லா ப்ரீடும் இருக்குது ஸோ அவர் சொன்னால் அந்த நாய்கள் கட்டுப்படும் நம்ம சொன்னால் கொஞ்சம் கேட்கும் அதுங்களை வந்து நம்ம கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ரிஷி கூடிய ரெண்டு டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ஃபுல்லாக வந்து எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காட்டுப்புறா படத்தை பற்றி இன்னும் பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு குறிப்பாக படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பேய் படம் அப்படி ஒரு விஷயம் கேட்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க உங்கள் படத்தில் என்ன புதுமை இருக்குன்ற கேள்வி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் என்ன புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈவன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பட் ஆரர் போது சில இடத்துல நமக்கு சைலன்ஸ் ரொம்ப நமக்கு தேவைப்படும் ஒரு இடத்துலருந்து கு சைலன்ஸாக அப்படி வந்துட்டு திடீர்னு ஒரு எஃபெக்ட் வரும்போது ஒரு தேட்டர் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஜெர்க் வரும்ல அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பேய்ப்பாடல் இந்த படத்தில் வந்து க்ரூஸ் நிறைய பேர் இருக்காங்க பவர் ஸ்டார் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸ்ரீமன் பண்ணியிருக்காரு சின்னி ஜெயந்த் பண்ணியிருக்காரு சரண்ராஜ் பண்ணியிருக்காரு சவுகந்தின்னு மிஸ் அவங்க வந்து கார்பரேட்டு அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இவங்க அவங்கெல்லாம் பெரிய அனுபவம் இல்லை ஆனால் வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்கன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பவர் ஸ்டார்லாம் வந்து ஒரு சாமியாராக பண்ணார் நானே வருவேன்ற ஒரு படத்தில் பண்ணார் இதுலேயும் அந்த அவர் அவருடைய கேரக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஓவர் காமெடியாக நம்ம பார்த்துருக்கோம் பவர் ஸ்டார் வந்து இதில் அவர் சீரியார் சீரியஸாக இருப்பார் பட் அவரை நினச்சி நமக்கு சீரி போவரும் அதே போல் ஸ்ரீமன் டன் ஃபென்டாஸ்டிக் இது இந்த படத்தில் வந்து கானா பாலா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சிருக்காரு பாடல் வேற பாடியிருக்காரு மாக்காப்பா சுச்சுவேஷனே அப்படிதான் இளையராஜா அவர்கள் வந்து ஆயிரம் படங்களுக்கு மேலே பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்னா இளையராஜானுடைய பரம ரசிகன் நம்போ ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு மூணு தான் புரட்சி தலைவர் வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீட்டு வாங்கி கொடுத்தாரு எஸ்பி அண்ணா வந்து நம்மளுடைய கேரியரில் மியூசிக்கில் என்ன மியூசிக் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் தான் எனக்காக பாடி கொடுத்தாரு சித்ராமா கூப்பிட்டு வந்து பாடி கொடுத்தாரு ஸோ கடல் புறான்ற படத்தில் பாடல்கள் ஆல்பம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு தான் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சிது ஸோ கானா பாட்டு வந்து முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த பெருமை வந்து எனக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அமரர் எஸ்விபி அண்ணன் தான் ஸோ இந்த படத்தில் வந்து கானா பாலா ஒரு ராவா வந்து கானா பாலா பாட்டு இருப்பார் நிறைய பாடல்கள் இட்டாக இருக்க அவரது இதில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு அம்மா பாட்டு அவர் ராவா பாடுவார் அவர் வந்து நிறைய சோகமான நிகழ்ச்சிகளுக்கு பண்ணி வழி அனுப்பி வைப்பார் அந்த கானா பாட்டில் எல்லாரையும் அழ வைப்பார் ஸோ அதில் நான் கேட்கும்போது அவருடைய அம்மா பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் ஒரு அட்வொகேட் அவரும் ஒரு அட்வொகேட் இருந்தால் நிறைய இன்ட்ராக்ட் அப்போ அவரை வந்து இந்த பாடல் நான் இந்த படத்துக்காக எனக்கு வேணும்னும்போது அந்த பாடலை எனக்கு கொடுத்து அதை வந்து சினிமாட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் டியூன் கம்போஸ் பண்ணி அவர் வந்து பாடி காசு கொடுத்தா வாங்கவே இல்லை வாங்க மாட்டேன்னா இது நான் உங்களுக்கு செய்கிற ஒரு இதுன்னு அந்த பாடலுக்கு நம்ம பெரிய ப்ரொமோஸோ பப்ளிசிட்டியோ இல்லை பெரிய ஒரு ஆயிரம் வாட்டி ஒரு எஃப்எம்ல போட்டோ அப்படிலாம் எதுவுமே பண்ணலை நம்ம வந்து ஒரு ஆடியோ கம்பெனி டிஐவிஓ டை டைவோ கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு யூடியூப்பில் விட்டோம் இது ஒன் மில்லியனை க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம்னா உலகத்தில் இருக்கிற அம்மாக்களுக்கு டெடிக்கேட் பண்ணி தான் நம்ம இந்த பாடலை பண்ணோம் அது கானா பாலா பாடி அந்த பாடலை கேட்கும்போது நம்மளை அறியாமல் நமக்கு வந்து ஆள் மனசில் போய் டச் பண்ணி சின்ன ஒரு ஃபீல் வரும் கண் கலங்குவாங்க சில பேர் வந்து கிளப்பில் வந்து தனி தனி அடிச்சுட்டு உட்காரும்போது அந்த பாட்டை கேட்டாங்கன்னா தேம்பிலாம் எழுதுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நான் தான் எமோஷ்னல் ஆகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் உலகத்தில் இந்த பாடலை கேட்டவங்களாம் அந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து தன் பெற்ற தாயை தெய்வமாக மதிக்கிறாங்கன்றது தெரிய வந்துச்சு இந்த நிகழ்ச்சியின் மூலம் அருமை சகோதரர் பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஓகே சார் நிறைய பாடல்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வாசனெலாம் ஏதோ வருது தியேட்டரில் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அந்த எஃபெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் இதான் நான் சொன்ன பாருங்கள் அந்த தாத்தா காலத்தில் கேள்விப்பட்ட விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்ம வந்து டூ தௌசண்ட் ஒன்றில் நாகலிங்கம்னு ஒரு பாம்பை வச்சு இது வரைக்கும் நம்மளை காப்பாற்றுலாம் மனிதர்களை விட நம்ம பாம்பு பேய் இதெல்லாம் நம்மளை நிறைய காப்பாற்றி ஸோ வந்து அந்த அந்த பாம்பு படத்தில் வந்து ஒரு மந்திரவாதி ஓம் ரீம் க்ரீம்னு அக்னி குண்டத்தில் போடும்போது நம்ம லைவில் வந்து அப்படியே அந்த ஸ்மோக் மிஷினை வச்சு புகையை விட்டோம் அது நல்ல ஒரு த்ரில்லிங் ஆகிடுச்சு இந்த பிளைண்ட் சில்ட்ரனும் அந்த ஹேண்டிகேப் சில்ட்ரனும் அதுக்கு நமக்கு பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்தாங்க அது பெரிய வைரல் ஆச்சு இட் ஆஸ் என்டர்ட் இந்த வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த விஷயத்தை நம்ம ஏன் நம்ம படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம் இந்த குழந்தையோட பாடல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரும் அந்த பாட்டில் திடீர்னு மல்லிப்பூ வாசனை தேட்டருக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு அது வந்து ஆப்ரேட்டரே ஆப்ரேட் பண்ணலாம் சிம்பிளாகவும் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் அது நமக்கு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும்னு அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற அத்தனை தேட்டர்லேயும் இந்த மல்லிப்பூ வாசனை அந்த பேய் பாட்டில் வரும் நானா நீயா அப்படின்ற ஒரு பாடல் வந்து உத்ரா உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒரு நேஷ்னல் அவார்டு சிங்கர் அவங்களும் ரூபான்ற சிங்கரும் பாடியிருக்காங்க சிவரஞ்சினி ராகத்தில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபீலாக இருக்குது அந்த பாடல் வந்து கேட்கும்போது நமக்கு பிரமாதமாக இருக்கு ஃபீலாக இருக்குது அதே போல் மா காப்பா அவரை வந்து ஆங்கராக தெரியும் அவர் பட நடிகராக தெரியும் பட்டு அவர் வந்து இந்த படத்தில் இளையராஜா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சோம் ஸோ ராஜா சார் ட்ரூப்பில் ஒரு ஐநூறு பாடல்களுக்கு மேலே கோரஸ் பாண்ட ஒரு சிங்கரையும் மா காப்பாவையும் பாட வச்சுருக்கோம் அந்த பாடல் இப்போ ஸ்லோவாக வைரல் ஆகிட்டே வருது ஸோ இது எனக்கு எல்லாமே ஒரு ஒரு பேக்கேஜாக நம்ம இருக்குன்னும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் நல்ல ஒரு ஜெனியூனான திறமையான நிறைய பேருக்கு வந்து நம்ம கூட வேலை செஞ்ச ஒரு திருப்தி நம்ம நாய்களோடவும் பேய்களோடவும் நம்ம டர்க்கியோட வேலை செஞ்சத நினைக்கும்போது கடவுள் வந்து எல்லாரையும் படைச்சதுக்கு காரணம் வந்து எல்லாத்துக்கும் அதுங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையும் அன்பையும் பரிமாறி இஃப் யூ சேவ் நேச்சர் நம்ம நேச்சரை சேவ் பண்ணால் மிருகங்களை சேவ் பண்ணால் நமக்கு சுனாமி மாதிரி விஷயங்களும் இந்த கொரோனா மாதிரி வைரஸும் ஒமிக்ரான் மாதிரி வைரஸும் வராது நம்ம நேச்சரை வந்து பாதுகாக்கிறதே கிடையாது நம்ம பாட்டுக்கு வந்து பல விஷயங்கள் மரத்தை வெட்டிடுறோம் காடுகளை அழிச்சிடுறோம் ஏரிகளை வந்து தடுத்துடுறோம் இதெல்லாம் பண்ணி பில்டிங்கை கட்டி நம்ம வாழணும்னு நினைக்கும் போது அதுங்க வாழறத்துக்கு நம்ம பில்டிங் உள்ளேயும் இதுக்குள்ளேயும் வந்துடுதுன்றது ஒரு மறைமுகமாக இதில் தொட்டிருக்கும் அதே போல் சின்ன குழந்தைகள் மேலே வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான சட்டம் உயிரோடு இருக்கிற மாதிரி சட்டம் இல்லை நம்ம வந்து வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அவங்க இம்மிடியேட்டாக சுட்டுத்தல்ல பண்ணும் இல்லை தூக்கிலிட பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் தான் இதுக்கு ஒரு பயம் வருன்றது ஏன்னா ஒன்றுமே தெரியாத குழந்தைங்களை கொண்டுறாங்கன்னும் போது அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த இந்த படத்தில் தொட்ட அந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும் இந்த கர்மாவை பேஸ் பண்ணி பண்ணது ஒரு விஷுவல் எஃபெக்டாக மட்டும் இல்லாமல் எல்லா ஐம்புலன்களுக்குமே ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றது எங்களுக்கு தெளிவாக புரியுது அதே போல் பாடல் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் குழந்தைங்களை புல் பண்ணுறதுக்கான எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த காட்டுப்புற படம் வெற்றிகரமாக அமையறதுக்காக புதியகம் சார்பாக உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வேறு என்னென்ன படங்கள் உங்கள் கிட்டே நாங்கள் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் இதை அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வாழ்ந்தாதான் நல்லா இருந்தால் தான் சேனல்ஸு எல்லாருமே தொழிலாளிங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு பத்து படம் தான் வந்து பெரிய படங்கள் வந்து கண்டென்ட் நமக்கு கிடைக்கிது மீதி எல்லாமே வந்து நூறு படங்கள்ல தொண்ணூறு படம் வந்து பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்துக்கு வெளியிடுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற அண்ணன் டி ராஜேந்தர் அவர்களுக்கும் ஜே சதீஷ்குமார் அவர்களுக்கும் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய ஃப்யூச்சர் ப்ராடக்ட் வந்து காஷ்மீர் நம்ம இந்தியாவோட சேர்ந்தது இல்லைங்களா ஸோ ஒரு நேஷ்னல் இன்டிகிரேஷன் படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்டே போனேன்னா கோடிக்கணக்கான பணம் கொடுக்க முடியாது பட் இந்திய நாட்டுக்கு நம்ம எதாவது பண்ணணும் மோடிஜிக்கு எதாவது பண்ணணும் இன்றைக்கி வந்து இந்தியா உலக லெவலில் பாராட்டக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது அப்போ ஏன் நம்ம வந்து காஷ்மீர் இது வரைக்கும் தீவிரவாதிகளுடைய கூடாரமாக இருந்த காஷ்மீர் இன்றைக்கி இந்திய நாட்டினுடைய இந்தியாவில் ஒரு அங்கமாக அவ்வளோ ஒரு அழகான பிரதேசமாக இருக்குது ஸோ அங்கே நடக்கிற விஷயங்களை தொட்டு எப்படி காஷ்மீர் நம்ம கூட செஞ்சுது எப்படி டெரரிஸ்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணோம் எப்படி வந்து கமாண்டோஸ்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த தீவிரவாதம் கொரோனா இப்போ வந்ததுக்கு காரணமும் டெரரிசமும் அந்த சைனானுடைய ஒரு கெட்ட எண்ணங்கள்ன்றாங்க இதையெல்லாம் டச் பண்ணி ஒரு படம் பண்ணி ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ எடிட்டிங் அது இதுன்னு போயிட்டுருக்கு பிளானிங் ஏப்ரல் மேல பிளான் பண்ணுறோம் நிறையா அந்த க்ரீன் மேட் ஷார்ட்ஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால அதை நோக்கி போகுது ஏன்னா ஹெலிகாப்டர் பிளாஸ்ட்டு வார் இப்படிலாம் இருக்குது இதில் வந்து ரிஷிக்கு ஒரு ஆப்டான ஒரு கமாண்டோ கேரக்டர் கிடச்சிருக்கு இதுலேயும் அருமை சகோதரர் பவர் ஸ்டாரு ஐம்பது படத்து மேலே நடித்த ஒரு பதினஞ்சு கேரக்டரில் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும் ஏன்னா ஒரு இது மாதிரி படம் மல்டி கேமரா செக்ஸ் ஒரு செட்டப் படம் ஆக்ஷன் படம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது எட்டு நாள் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம்தான் ஒர்க் பண்ணும் அது ப்ரீவியஸாக ஒன் மந்த் எங்களுக்கு ரிகர்சலுக்கு டைம் கொடுத்தாங்க பக்காவாக ரிகர்சல் பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படத்தை முடிச்சிருக்கோம் அந்த படத்தினுடைய புரம்போ ட்ரைலர்ஸோட விரைவில் சந்திப்பேன் அதில் நடித்த குரூவோட நிச்சயம் சந்திப்போம் இந்த இடத்துல சிங்கர் மாலத்திக்கும் பிரசன்னாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஒரு பாடலில் எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாமல் பாடியிருக்காரு ஒன்பது விதமான குரல்களில் என் படத்துலேயே கன்னடத்தில் பாடியிருக்கார் இந்த படத்தில் மாலத்தியும் பிரசன்னாவும் ஃபண்டாஸ்டிக்காக நிலா நிலா சொல்லு புள்ளன்னு ஒரு சாங்கு விதவிதமான வாய்ஸில் பாடி அந்த பாடலுக்கு வந்து ஹீரோ ரிஷிகாந்தும் டாக்டர் மதனிகாவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி டஃபஸ்ட்டு ஜாப்பு ஆனால் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து என் கம்போசிஷனில் பாடினதுக்கு ரொம்ப நன்றி ஓகே சார் கண்டிப்பாக நானும் அவரோட காத்துட்டு இருக்கோம் சேனலும் அவரோட காத்துட்டு இருக்கணும் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் உங்களை திரும்ப சந்திக்கணும் மேல் மேலும் நிறைய வெற்றி அடைகிறதுக்காக எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி நன்றி காட்டுப்புறா படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் ஸ்கின்னஸ் பாபு கணேஷ் அவர்கள் நமக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு நிச்சயம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க இதே போல வேற ஒரு சுவாரஸ்யமான க்ரூவோட உங்களை சந்திக்கிறேன்